குட் மார்னிங்மா, நம்ம அந்த போன வீடியோவோட கண்டினியூஸ் செஷன் பார்க்க போகிறோம். தமிழில் எழுத்துக்கள் அதோட வடிவங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ பாருங்கள், புள்ளிகளும் எழுத்துக்களும் நம்ம பார்த்த முதல்ல நம்ம வந்து இப்போ இக் அப்படின்னா அதுக்கு புள்ளி வச்சு எழுதுவோம். ஆனால் முத காலத்தில் வந்து அவங்க அப்படி எழுதலை. அதை எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா, எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைத்து வழக்கம் தொல்காப்பியர் காலம் முதல் இருந்து வந்துள்ளது. அதாவது குறில் எழுத்துக்களை குறிப்பதற்காக மேலே வந்து புள்ளி வச்சு எழுதியிருக்காங்க. எடுத்துக்காட்டாக இங்கே பாருங்கள், எதுன்னு தான் எழுதியிருக்காங்க, ஆனால் ஏக்கு மேலே புள்ளி வச்சுருக்காங்க இல்லையா. அப்படி எழுதுனா அது வந்து எது என்றும் சொல்லுவாங்களாம். எது என எழுதப்பட்டால் ஏது அப்படின்னு ஒழிப்பாங்களாம். புள்ளி வச்சு எழுதுனாங்கன்னா அது எதுவாம், அந்த புள்ளி எல்லாமே எழுதுனாங்க அப்படின்னா அது ஏது அப்படின்னு சொல்லி ஒழிப்பாங்களாம். அகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து பக்க புள்ளி இடப்பட்டால் அவை நெடிலாக கருதப்பட்டன. இப்போ அந்த எழுத்துக்கு பக்கத்தில் புள்ளி வச்சாங்க அப்படின்னா அது வந்து நெடில் எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ கா போட்டு பக்கத்தில் புள்ளி வச்சுருக்காங்க, அதை எப்படி சொல்கிறாங்க, கா. தா போட்டு புள்ளி வச்சா தா. ஐகார எழுத்துக்களை குறிப்பிட எழுத்துக்களின் முன் இரட்டை புள்ளியிட்டனர். ஐகார எழுத்து அப்படின்னா கை, பை, தை அந்த மாதிரி ஐ வரிசையில் வர எழுத்துக்கள் இருக்கலையே, அதை எப்படி பண்ணால் முன்னாடி ரெண்டு புள்ளி வச்சு இப்போ கா போட்டாங்கன்னா கை, முன்னாடி ரெண்டு புள்ளி வச்சு பா போட்டாங்கன்னா பை, அந்த மாதிரி. எகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து இரு புள்ளிகள் இடப்பட்டால் அவை அவுகார வரிசை எழுத்துக்களாக கொடுப்படும். அதாவது கே போட்டு ரெண்டு புள்ளி வச்சாங்கன்னா அது கவ், தே போட்டு ரெண்டு புள்ளி வச்சுக்கோங்கன்னா தவ். முன்னாடி வச்சா அது ஐகார வரிசை, பின்னாடி வச்சா அவுகார வரிசை, ஓகேவா. மகர எழுத்தை குறிப்பிட்ட பகர எழுத்தின் உள்ளே புள்ளி பா போட்டு புள்ளி உள்ளுக்குள்ளே புள்ளி வச்சாங்கன்னா குற்றியலுகர எழுத்துக்களை குறிக்க அவற்றின் மேலேயும் புள்ளியிட்டனர். பார்த்திங்களா, இந்த மாதிரி புள்ளிகள் வச்சு தான் அந்த காலத்தில் எழுத்துக்களை இது பண்ணியிருக்காங்க. உருவ மாற்றம், நெடிலை குறிக்க ஒற்றுமை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் துணைக்கால் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ வந்து என்ன பண்ணாங்க, நெடிலை குறிக்க பக்கத்தில் புள்ளி வச்சாங்க இல்லையா, கா பக்கத்தில் புள்ளி வச்சு கா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம இந்த காலத்தில் எப்படி சொல்கிறோம், கா போட்டு துணைக்கால் போட்டோம்னா அது கா அப்படின்னு சொல்கிறோம். ஐகார உயிர்மையை குறிக்க எழுத்துக்கு முன் இருந்த ரெட்டை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் இணை கொம்பு பயன்படுத்தப்படுகிறது. ரெண்டு புள்ளி போட்டு ஐகார குறுக்கம் போட்டாங்க, ஆனால் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், இப்போ ரெட்டை கொம்பு இந்த போட்டிருக்காங்க பாருங்களா, பை, தை, அதுக்கெலாம் முன்னாடி போடுவோம் இல்லையா, அது பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி தான் அவுகாரத்துக்கு இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் கொம்புகளால் கொம்பு கால் லா பயன்படுத்தப்படுகிறது. அதாவது அவு, கவு, தவ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம்லே அந்த இது மாதிரி அதான். குற்றிய லுகர லிகர எழுத்துக்களின் மேல் புள்ளியிடும் வழக்கம் இக்காலத்திலும் வழக்கெழுந்து விட்டது. அந்த எழுத்துக்கள் நமக்கு இப்போ கிடையாது, அதனால் நமக்கு அதை பற்றி தெரியாது. எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை, ஓலை சுவடிகளிலும் கல்வெட்டுக்களிலும் புள்ளி பெறும் எழுத்துக்களை எழுதும்போது அவை சிதைந்துவிடும் என்பதால் புள்ளியிடாமல் எழுதினர். ஓலை சுவடுகளில் நிறுத்தற்குறிகளும் பத்தி பிரித்தலும் கிடையாது. புள்ளியிடப்பட்டு எழுதப்படும் இடங்களில் புள்ளிகள் தெளிவாக தெரியாத நிலையில் அவற்றின் இடம் நோக்கி மெய்யா உயிர் மெய்யா குறிலா நெடிலா என உணர வேண்டிய நிலை இருந்தது. இதனால் படிப்பவர்கள் பெரிதும் இடற்றனர். எனவே எழுத்து சீர்திருத்தம் வேண்டியதாயிற்று. எதனால் அந்த எழுத்து சீர்திருத்தம் வேணும் அப்படின்னா, நம்ம முதல்ல வந்து ஓலைச்சுவடுகள்லையும் கல்வெட்டுகள்லையும் தான் எழுதுனாங்க. ஆனால் அந்த ஓலைச்சுவடுகளில் எழுதுகிறப்ப ஓலைச்சுவடுகளில் புள்ளி நிறுத்தற்குறிகள் இதெல்லாம் வந்து நமக்கு வைக்க முடியலை, வச்சா அந்த ஓலைச்சுவடுகள் கிழிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை கையாளாமல் விட்டுட்டாங்க. அதுவே அது வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த படிக்கிறவங்களுக்கு இது குறிலா இல்லை நெடிலா இதை இப்படி படிக்கணும் எதுவுமே அவங்களுக்கு புரியலை. அதனால தான் அந்த எழுத்துக்கள் எல்லாம் சீர்திருத்தம் தேவை அப்படின்னு சொல்லி கண்டு வந்திருக்காங்க. எழுத்து சீர்திருத்தம், தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர். எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை அவர் களைந்தார். ஏ என்னும் எழுத்திற்கு கீழ்கோடிட்டு ஏ என்னும் எழுத்தை நெடிலாகவும், ஓ என்னும் எழுத்திற்கு சுழியிட்டு ஓ என்றும் எழுத்தாக உருவாக்கினார். இந்த எழுத்தை சீர்திருத்தம் செஞ்சவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். அவர் என்ன பண்ணாரா, ஏ போட்டு அதை கீழே கோடு விட்டோன்னா அது ஏ அப்படின்னு சொல்கிறதும், ஓ போட்டு அதை சுழிச்சு விட்டோன்னா ஓ அப்படிங்கிறதை கொண்டு வந்தார். எகர ஓகார வரிசை உயிர்மை நெடில் எழுத்துக்களை குறிக்க இரட்டை கொம்பு ஏ
இரட்டை கொம்புடன் கால் சேர்த்து கோ புதிய வரிவடிவத்தை அறிமுகப்படுத்தினார். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இரட்டை கொம்பு கூட துணைக்கால் சேப்போலே அந்த இதெல்லாம் அவர் தான் அறிமுகப்படுத்தினார். இப்போ பாருங்க, இப்போ ஏ போட்டு புள்ளி வச்சுருந்தா அது ஏ போட்டிருந்தா இது ஏ, ஓ போட்டு புள்ளி வச்சுருந்தா அது ஓ போட்டிருந்தா ஓ, கே போட்டு புள்ளி வச்சுருந்தா கே மட்டும் போட்டிருந்தா அது கே. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுத்துக்களுக்கு அவர் புதிய வடிவம் கொண்டு வந்தார். யார்? வீரமாமுனிவர். பெரியார் எழுத்தும் சீர்திருத்தம். அவர் மட்டும் கிடையாது, அடுத்து பெரியாரும் நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டு வரை நா ரா நா ஆகிய எழுத்துக்களை நா ர ந என எழுதினர். எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள், நா அப்படின்னா நா அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதே போல தான் இந்த நை லை லே லை ஆகிய எழுத்துக்களெல்லாம் எப்படி எழுதியிருக்காங்களாம், இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. நை லை அந்த காலத்தில் தான் இப்படி தான் எழுதுவாங்க. நம்ம ஏதாவது பழைய புக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எழுத்துக்கள் இருக்கும். இவற்றை அச்சுக்கோப்பதற்காக இவ்வெழுத்துக்களை தனி அச்சுகள் உருவாக்கப்பட வேண்டியிருந்தது. இக்குறைகளை நீக்குவதற்காக தந்தை பெரியார் எழுத்து சீர்திருத்தம் செய்தார். அவரது எழுத்து சீர்திருத்தங்கள் சில ஏற்கப்பட்டு தமிழக அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. இதை வந்து புத்தகத்தில் எழுதுகிறப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, அச்சுகள் அப்போல்லாம் அச்சிடுவோங்க இல்லையா, அந்த வந்து அச்சு மிஷின் சொல்லி இருக்கும். இப்போ மாதிரி கிடையாது இல்லை, அந்த காலத்தில் இருந்தது, அதில் வந்து இதை பயன்படுத்த முடியலை. அதனால் தந்தை பெரியார் வந்து இந்த எழுத்து சீர்திருத்தங்களை செஞ்சார். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நீங்கள் என்ன செஞ்சாங்க அதை வந்து நம்ம தமிழக அரசும் ஏற்றுக்கிடுச்சு. காலந்தோறும் ஏற்பட்ட இவ்வாறான வரிவடிவ வளர்ச்சி காரணமாக தமிழ் மொழியை பிற மொழியினரும் எளிதில் கற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழ் மொழி கணினி பயன்பாட்டிற்கு ஏற்ற மொழியாகவும் ஆயிருக்கிறது. என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி காலத்துக்கு ஏற்ப மாற்றிக்கிட்ட நம்ம வரிவடிவ வளர்ச்சி தான் நம்மளோட தமிழ் மொழியை மற்ற மொழியினரும் வேகமாக கற்றுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த தமிழ் மொழியை வந்து கணினி கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறனால அதுக்கும் ஏற்ற மொழியாக தான் நம்மளோட தமிழ் மொழி விளங்குது அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் மொழியோட சிறப்பை வரி வடிவத்தோட சிறப்பை சொல்லியிருக்காங்க. ஓகேவாம்மா? ஓகே, பாய்.